அஜித் குமார் வலிமை படுத்திருக்காரு, 600 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டினாரா அப்படிங்கிற ஒரு டீடைல் தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தல அஜித் குமார் வலிமை படுத்திருக்காரு, 600 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்லயே போயிருக்காரு அப்படிங்கறது மாதிரி இப்ப வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் சைக்கிள்ல போற மாதிரி ஒரு ஸ்டில்லும் இப்ப வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில உலக அல்டிமேட் ஸ்டாராக பிரதிபலிச்சிட்டு இருக்காரு நம்ம தல அஜித். இப்ப பாத்தீங்கன்னா வலிமை படத்தோட நிறைய அப்டேட் வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா தல நடிப்புல வந்து 2 படம் ரிலீஸ் ஆச்சு. என்ன படம் பாத்தீங்கன்னா விஸ்வாசம், அதுக்கப்புறம் வந்து நேர்கொண்ட பார்வை. 2 படமுமே மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம வசூல்லையும் அதிகமாவே லாபம் கொடுத்த படம் அப்படின்னு கூட சொல்லலாம். நேர்கொண்ட பார்வை படத்தை தொடர்ந்து இப்ப வந்து டைரக்டர் வினோத் கூட மறுபடியும் வலிமை படத்திற்காக வந்து இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நேர்கொண்ட பார்வை படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போனி கபூர் தான் இந்த படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. இந்த படத்தோட பூஜை போட்ட அன்னைக்கு வந்து இந்த படத்தோட டைட்டில் வலிமை அப்படின்னு வந்து ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் கூட இருக்காரு. அது மட்டும் இல்லாம நேர்கொண்ட பார்வை படத்துல பணியாற்றி எல்லாருமே வந்து இந்த படத்திலையும் ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீடைல் தான் இப்ப கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தலா அவர்கள் வந்து வலிமை படத்தோட ஷூட்டிங்காக சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு வந்து சைக்கிள்லயே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு டீடைல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் எவ்வளவு தூரம் சைக்கிள்ல போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுமார் 600 கிலோமீட்டர் வந்து அவர் சைக்கிள்லயே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு டீடைல் இப்ப வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தலா அவர்கள் வந்து ஒரு சைக்கிள்ல போற மாதிரி ஒரு போட்டோவும் இப்ப வந்து சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கும் போது இந்த நியூஸ் வந்து பொய் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த போட்டோ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து தலா அஜித் அவர்கள் சைக்கிள்ல போகும்போது எடுத்த போட்டோ. அந்த போட்டோ வந்து இப்ப வந்து சோசியல் மீடியால போட்டு வைரலா ஆக்கிட்டு இருக்காங்க. சோ தலா அஜித் அவர்கள் வந்து 600 கிலோமீட்டர் வந்து சைக்கிள்ல போனாரா இல்லையா அப்படிங்கறது வந்து அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும். சோ இது வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. சோ வந்து யாருமே இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா தலா அஜித் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர்ல தான் நடிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து டபுள் ஆக்ஷன்ல வேற நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டீடைல் தான் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பைக் ரேஸ் சீன்ஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து தலா அஜித் வந்து ஒரு மாறுபட்ட கதையாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கார் ரேஸ், அதுக்கப்புறம் பைக் ரேஸ், இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்க போகுது. அதுக்காக வந்து ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைலும் இப்ப வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2020 தீபாவளி ரிலீஸா வெளியே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.